நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நிறைவாக மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது இரண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்திற்கு போறார். ராசிநாதனே மூணுல போய் மறைகிறார். ஆனாலும் நல்ல வேலையை அவர் சுவருடைய வீட்டில் தான் போவார். எப்பவுமே உங்க ராசிக்கு மூணாம் வீடு சுவருடைய வீடு தானே. பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராதுங்க. ஆனா ஒன்னு, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. ஜோசியமே பின்னால வரக்கூடியதை சொல்றதுதான். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இந்த வார ராசி பலனில் இதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த வாரம் ராசி பலனில் உங்களுக்கு இது வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது உஷாராரு, முக்கியமாக லவ் பண்ணாதேன்னு இருக்கிறேன். ஏன்னா ஜென்மச்சனியில் தான் 20-25 வயசுக்காரங்களுக்கு லவ் வரும். இப்போவே லவ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் மீன ராசிக்காரங்க இப்போ உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் இருக்கு, பார்த்துக்கலாம். அப்போ வீணாக இளைஞர்கள் சக்தியை இது பண்ணாத, ஒரு வீணாக விரயம் பண்ணாத ஒரு அமைப்புகள் இப்போது அப்படியே உங்களுக்கு படிப்படியாக தேவைப்படும். அடுத்து மூணில் போய் குரு மாறுறார், அடுத்து நாலில் போய் குரு மாறுறார். இந்த ரெண்டு வருஷமும் குருவால் சாதகம் இல்லாத ஒரு தன்மைகள் உண்டு. எழறச்சனியில் ஜென்மச்சனி மட்டும்தான் அதிகமாக பாதிக்குமே தவிர விரயச்சனியோ பாதச்சனியோ பாதிக்காது. அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கு. 12 இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முந்தன ராசியில் சனி இருக்கிறார். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ராசியிலேயே வரப்போகிறார். குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரம், அப்படியே அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்படியே ரேவதி நட்சத்திரம்னு வருவார். அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு நிலையில் பணக்கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய, மன கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போவே குரு செய்ய ஆரம்பிப்பார். கூடவே சேர்ந்து சனியும் செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே பணத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஒரு நிலையில் எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. சில அமைப்புகளில் இன்றைக்கே கூட்டு தொழில் அமைப்புகள், மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, காதலும் வரும் கூட்டு தொழிலும் வரும். வா மச்சான், நீ நானும் சேர்ந்து உனக்கு 10 லட்சம் எனக்கு 10 லட்சம், அல்லது நீ 10 லட்சம் போடு என்கிட்ட பயங்கர திறமை இருக்குது, அதாவது நீ அரிசி எடுத்துட்டு வா நான் ஊமியை எடுத்துகிட்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்களாம்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நம்மளை மொங்காம் போடுறதுக்குன்னு இப்போ ஒரு சில பல வேலைகள்லாம் நடக்கும். எதுலேயும் கவனத்தை கவனமாக இருங்க. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், மீனராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு இப்போ இந்த மாதிரியான உண்மையான ராசி பலன் வீடியோக்கள் தெரியாது. பழைய வீடியோ அடுத்த வருஷம் இதை ஒரு மீனராசிக்காரர் கேட்பார், அட பாவி போன வருஷமே இதை சொல்லியிருக்கிறாருன்னு இந்த மனுஷன், அப்போல்லாம் இந்த ராசி பலனை நான் பார்க்க முடியலையே, எல்லாம் பட்டு கெட்டு நொந்து போனதுக்கு அப்புறம் தானே இது அப்படியே தெரியுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனுஷன் பளிச்சுன்னு பச்சையாக சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு அடுத்த வருஷம் தான் மீனராசிக்காரங்க இதை பார்ப்பீங்க. ஆகவே சக்தியை விரயம் செய்யாதீர்கள். தேவையற்ற அளவில் சில பிளானை போடாதீங்க. நிச்சயமாக சில பல அனுபவங்களை இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக 30 வயசு 40 வயசுக்காரன தான் நிறைய சமூக ஊடகங்கள்ல யூடியூப்லாம் பார்க்குறீங்க. அதனால அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து 60-70 வயசுக்காரங்க யாரும் யூடியூப்ல பார்க்கறது இல்லை, அவங்கெல்லாம் டிவியில் பார்க்குறாங்க. அப்போ இது வந்து யூடியூப்பில் சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக்கில் சொல்லப்படக்கூடிய இந்த ராசி பலன்களில், அதனால தான் 30 வயதுக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இப்போ வந்து அடிக்கடி பேசுகிறேன். அப்போ இவர்களெல்லாம் இப்பொழுது எந்த அமைப்பிலும் கை சுருக்கம் என்று சொல்லப்படக்கூடிய, நமக்கு இது சரியாக வருமா என்பது மாதிரியான வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், ஒரு உளவியல் ரீதியாகவே உங்களை எது சங்கடப்படுத்துமோ, எங்கே ரொம்ப ஆசை வைக்கிறீங்களோ, வேலையில் ரொம்ப ஆசை வைக்கிறீங்களா, வேலையில் டிஸ்டர்ப் வரப்போகுது, பிடிக்காத ஒரு ஆஃபீஸர் வரப்போறார், உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே ஒரு ஆஃபீஸர் வரப்போறார். இதில் ஒன்று உண்மையை சொல்லிடுறேன், நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. ஒரு முட்டா பையன் உங்களுக்கு மேனேஜராக வந்து உட்காந்து தொலைப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் வேலையை செஞ்சு கொடுப்பீங்க. அந்த வேலையுடைய கிரெடிபிலிட்டி, அந்த வேலையுடைய நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கும். அவன் ஒன்றுமே செய்யாமல் மேனேஜர்னு உட்காந்துக்கிட்டு உங்களோட 4 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு உங்கள் உழைப்பை உறிஞ்சுவான், ஒன்றுமே பண்ண முடியாது, ராத்திரிலாம் தூக்கம் வராது. முட்டாப்பையில் ஆஃபீஸே என்னால் தான் நடக்குது, ஆனால் என்ன வந்து இவர் திட்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத குமுறல்களோடு இப்போ மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய, மூன்றாம் இடம் இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் செய்யும். ஒரு முட்டாளிடம் வேலை செய்ய வைக்கும். தன்னுடைய உழைப்பு இப்படி வீணாகிறது என்கின்ற ஒரு வருத்தத்தை தர வைக்கும். ஏழாம் இடத்தில் நட்பு அமைப்புகள்லாம் புதிய உறவுகள் புதிய நட்புகளை ஆரம்பித்து வைத்துவிட்டு 4ஆம் இடத்திற்கும் ஜென்மச்சனியமாக வரும்போது காதலை தோல்வியுற வைக்கும். நல்ல ஒரு அழகான பெண்ணு, அழகான ஆண், ஒரு நிலையில் அழகு தான் கண்ணுக்கு தெரியும், அறிவு மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துணையை அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு அடுத்த வருடம் ஜென்மச்சனி நடக்கும்போது அந்த துணையால் சங்கடங்களை வரக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு இழக்கக்கூடாததை இழந்து விட்டோமே என்கின்ற குறுகுறுப்பு, வெளியில் சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சியெல்லாம் இந்த வருஷத்திலேயே ஆரம்பிக்க போது. ஆகவே சொந்த வாழ்க்கையில் சில அறிமுகங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. என்னங்கய்யா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளதை சொல்ல வேண்டியது ஜோதிடருடைய கடமை. இது வந்து ஒரு சில நிலைகளை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி,
ஜென்மச்சனி ஏழரச்சனி அமைப்புகள் தான் அதிகமாக ராசியை பாதிக்கும். அதனுடைய துணை அமைப்புகளாக தான் மற்ற அமைப்புகள் இருக்கும். ஏன் ஏன் வந்து இத்தனை அழுத்தி முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ராசியிலேயே ஜென்மராக வேறு இருக்குது, எண்ணங்கள்லாம் இப்போ வேறு மாதிரி தான் இருக்கும், நமக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் வரும். உங்களுடைய எண்ணங்களை மனதை இருட்டடிக்கக்கூடிய அளவிற்கு இருள் கிரகமான ராகு வேற ராசியில் இருக்கிறார். அப்போ ராகுவும் சனியும் அப்படியே ஒருவரை ஒருவர் மாறி இணையும் போகின்ற ஒரு சூழல்களில் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சில பல ஒரு அனுபவங்கள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் சில படிப்பினைகள் கிடைக்கும். அப்போ அந்த படிப்பினைகள் கிடைப்பதற்கு முன்பு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். நல்ல அமைப்புள்ள பிறந்த ஜாதக அமைப்புள்ள வலுவான தசாபதி அமைப்புள்ள இருக்கிறவங்க ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனாலும் ஒரு உஷாராக தப்பிச்சுக்குவீங்க. ஆகவே எல்லா நிலைகளிலும் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய உண்மையான நல்ல மனுஷனாக இருப்பீங்க. குருவின் ராசியில் பிறந்தவங்க நீங்கள், உங்களுக்கு சீட்டிங்கே தெரியாது, வெளிப்படையாக பேசுவீங்க, முதுகில் குத்த தெரியாது, நல்லவனாக மனசாட்சி உள்ளவனாக இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவ மீனராசிக்காரர்களுக்கும் சில பல அனுபவங்கள் அடுத்த வருஷம் காத்திருக்கின்றன. இப்போது விரய சனி மற்றும் மூன்றாம் இடத்து குரு ரெண்டு அமைப்புகளும் இருக்குது, ஜென்மராசி அமைப்பு இருக்குது. ஆக காசு வரும், காசெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது, விரயம் பண்ண போகிறீங்க, அசுப விரயம் பண்ண போகிறீங்க. காசை பத்திரமாக பொத்தி வச்சுக்கோங்க. அப்பா அம்மா போன்ற அனுபவசாலிகள், தாத்தா பாட்டி போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட கண்டிப்பாக ஆலோசனை கேட்கணும். இதில் வெக்கம் இதெல்லாம் கிடையாது. நம்மை விட அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள், ஒரு வேலைக்காரராக இருக்கட்டும்ங்க, உங்களுக்கு 30 வயசு, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவருக்கு 60 வயசு, கூச்சப்படாமல் அவற்றை கேட்கலாம். அனுபவம் என்பதே ஆசான் எனக்கூடிய சில படிப்பினைகள் தரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலிருந்தே ஆரம்பிக்குது. அது இந்த ஏப்ரல் மே மாதத்திலிருந்து குரு பெயர்ச்சியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். ஆகவே சில பல அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு நிலையில் எல்லா விதமான ஒரு அமைப்புகளிலிருந்தும் படிப்பினைகளை மட்டுமே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளில் இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பிக்குது. அதற்கு உறுதுணையாகத்தான் உங்களுக்கு சில அனுபவங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் சனி பெயர்ச்சியும் இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் அனைவருமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் அகலக்கால் எதுவும் வைத்து விடாமல் வேலை பற்றிய முன்னெச்சரிக்கை அமைப்பு, குடும்பம் தொழில் பற்றிய முன்னெச்சரிக்கை அமைப்பு, குழந்தைகள் பற்றிய குழந்தைகளுடைய முன்னேற்றம், நம்ம ஒன்று பண்ணனா அது குடும்பத்தை பாதிச்சிருமே என்பது போன்ற அக்கறையோடு இருக்க வேண்டிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பெயர்ச்சி. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.